ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்கேட் 3. இன்னைக்கு நம்ம ஒரு பென் ஸ்டாண்ட் செய்ய போறோம். நம்ம இருக்கிற புக் எழுதி முடிச்ச புக்கா இருந்தாலும் சரி, இது ஒரு தேவையில்லாத ஒரு பேஜ்னு வேணா சொல்லலாம். அந்த ஒரு பேஜ்ல எப்படி நம்ம இதே மாதிரி பென் ஸ்டாண்ட் செய்யலாம் தான் பார்க்க போறோம். நான் இங்கே இப்போ எடுத்துருக்குது கிளாஸ்மேட் புக்ஸ் தான். அது ஒரு புக் எடுத்துட்டு அதோட லாஸ்ட் பேஜ் அதை நம்ம இப்போ படிக்கணும். இது நேராக இப்படி இப்படி ஒரு மடக்கு, அப்புறம் இப்படி ஒரு மடக்கு. இதே மாதிரியே மீதி எல்லா புக்லேருந்தும் ஒரு பேஜ் நாளாக கிளிக்கணும். கிழிச்சதான் இது. அடுத்த இதேமாரி ஒரு ரீஃபில் உள்ள பேனை எடுத்துட்டு அந்த லீஃபரில் கலக்கி எடுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பேப்பரை இப்படியே வச்சு சேர்த்து வச்சு அப்படிட்டு அப்படியே வருவணும். அப்புறம் பஸ்ஸை எடுத்து அதே மாதிரியே நம்ம கிழிச்சு வச்ச எல்லா பேப்பரையும் இதே மாதிரி ஸ்விஃப்ட் எடுக்கணும். அடுத்து நம்ம ஒரு டெலிஷியஸ் இல்லைனா டார்க் ஃபேண்டசி அது இந்த ஒரு பாக்ஸ் எடுக்கணும். இதை வந்து பிரிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதோட மேல் கவரை செலுத்தணும். பிஸ்கெட்டோட கவர் கிளைசிங்காக இருக்கிறதுனால அதில் ஃபெவிகால் ஊற்றி ஒட்டினா இந்த பேப்பர் நிற்காது. அதனால தான் இதை கழிச்சு எடுத்துட்டு அந்த பேப்பரோட பேப்பர் தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதில்தான் வச்சுருத்தாச்சு. நீ நமக்கு இதில் தேவையான அளவு மட்டும் கட்டணும். இதை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு நம்ம அதை ஸ்டிக் எடுத்துட்டு வச்சு கட் பண்ணுறோம். கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அமைப்பு இவ்வளோ வச்சு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதை நம்ம ஃபஸ்ட்டு கட்ட போகிறோம். அப்புறம் அந்த பசை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம ஒட்டி எடுக்கலாம். முதல்ல இந்த சைடில் பசையை தேய்ச்சிட்டு பாக்ஸோட சைடு ரெண்டும் நல்லா ஒட்டலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுறணும். அப்போ நல்லா பிடிச்சிருக்கும். அப்புறம் அந்த பாக்ஸோட ஓப்பன் பகுதியில் பசையை தேய்ச்சி
நல்லா பக்குவமான நல்லா சேர்த்து வச்சுட்டு அதை நல்லா ஓட்டணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓட்டணும். அப்போ அதை நல்லா பிடிக்கும். மூணு லேயராக இருக்குல்ல, அதனால் நல்லா பிடிக்கும். இந்த ஒரு பெண்ணை வச்சு வேணாண்டி நம்ம குத்தி ஸ்ட்ராங்காக ஓட்டலாம். லைட்டாக இருக்க அப்படி ப்ரெஸ்ஸை தேய்ச்சிட்டு அந்த தேய்ச்சி இந்த தேய்ச்சி அந்த தேய்ச்சி இந்த தேய்ச்சி நான் தோட்டுவோம். இந்த ஒரு லேயர் ஒட்டி முடித்த உடனே இந்த மேலோடி கொஞ்சம் பசையை தேய்ச்சி தேய்ச்சி விட்ருவோம். அது ஒன்று ஒன்றா ரெண்டு நல்லா செட்டாக ஒன்றுக்குள்ள ஒன்றா செட் ஆகிறதுக்காக. ஓகே, இதே மாதிரியே மீதி மூணு பகுதியிலையும் பசையை தேய்ச்சி ஒட்டி எடுத்துடலாம். ஓகே, இதோட ஒர்க்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5-10 நிமிஷம் வெயில் இருப்போம். ஓகே, ஃபைனலி வெயில் வச்சு எடுத்தாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஜஸ்ட் அந்த பசை தேய்ச்சிருக்க ஃபெவிகால் சீக்கிரம் காயறதுக்காக தான் வெயில் இருக்குன்னு சொன்னது. இப்போது காஞ்சிருச்சு. ஸோ இது ஸ்கொயரில், இதுவே ரவுண்டில் நம்ம செய்ய முடியும். ரவுண்ட் ஷேப்பில் எப்படின்னா, இதேமாரி ஒரு ஷெட்டில் கோர்க்கால காலியான டப்பா இது. இது அதேமாரி ரவுண்டில் அது கீழ் பாகம் மட்டும் வெட்டி வெட்டி அதுக்கு மேலோடி அந்த அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் கழித்து போட்டு அதுக்கப்புறம் ஒட்டினது. அப்போ தான் இதில் பசை அதுலேயும் அந்த கிளைசின் கிங்கெல்லாம் பிடிக்காது. அதை இறக்கி போட்டால் நல்லா பிடிக்கும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை.